ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் நம்ம மாலதி பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன் டூர் பார்க்கலாம் வாங்க. அது வந்து நம்ம இப்படி தான் பண்ணுவோம். இது என்ன கொஞ்சம் ஒரு சிம்பிளான ஒரு கிச்சன் தான். ஒரு அடுப்பு இருக்கு. இங்க சும்மா சமையல் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் கேன்லாம் இருக்கு. அப்புறம் ஃபில்டர் போடுறது இருக்கு. அப்புறமா அங்க பாருங்க, எங்க அம்மா இஞ்சி டீவிலாம் வந்து இதெல்லாம் அந்த இடிக்கிறது வந்து இதுல தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இங்க இந்த சமையலுக்கு யூஸ் பண்ற கொஞ்சம் வாட்டர் எல்லாம் இருக்கு. அந்த அப்புறமாட்டி ஒரு மிக்சி இருக்கு. அதுக்கப்புறமா இந்த வழியா வந்தோம்னா நிறைய பெருசா ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும். இங்க வந்து இதுதான் வந்து தண்ணி பைப்பு. தண்ணி பைப்னா காலையில வந்து 6 to 7 o'clock வரைக்கும் தண்ணி வரும். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து 5 o'clock to 6 o'clock வரைக்கும் தண்ணி இருக்கும். இதெல்லாம் நாங்க நல்லா தண்ணி பைப் பிடிப்போம். இது வந்து ஃபில்டருக்கு நாங்க யூஸ் பண்ணலாம் வச்சிருந்தோம், பட் வந்து நாங்க யூஸ் பண்ணல. இன்னும் நாங்க இன்னும் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு வாஷ் பேசன், இது குட்டியா இருக்கும் ஓகேவா. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ப்ரெஷ் வந்து வச்சுருப்போம். நாங்கள் அதுக்கு அதில் அங்கே கொஞ்சம் ப்ரெஷ்ஷஸ்லாம் இருக்கும் அதில் தான். அதுக்கப்புறமா இங்கெல்லாம் கொஞ்சம் மெயின் கொள்கை தான் இருக்குது. என்னென்னா மலர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்குது, சீனி இருக்குது, இது என்னது என்ன பருப்பு, என்ன பருப்பு சிறுபருப்பு, அதுக்கப்புறமா என்னது தோரம்பருப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா வத்தல், கார்ன்ஃப்ளவர், அப்புறமா புளி. இதில் வந்து கொஞ்சம் ரெட் கலர் பவுடர் இருக்கு. பின்னாடியும் நெய் இருக்கு. வெண்ணெய் யூஸ் பண்ணிப்போம். இது வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் ஐட்டம்ஸ் இந்த பொறிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுப்பாங்க. இது எங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். உங்களுக்கு திருப்பி காமிக்கும் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய. இங்கே வந்து கீழெல்லாம் வந்து ஓகே. இப்போ நம்ம உள்ள பார்க்கலாமா? உள்ள என்ன இருக்குன்னா தேங்காய் பாட்டில்ஸ் கொஞ்சம் இருக்குது. 3 bottles தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், இந்த 3 எண்ணுமே இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நாங்கள் ஏதாவது பருப்புலாம் போட்டு வச்சுருப்போம். பட்டை கிராம்பு அந்த மாதிரிலாம் வச்சுருப்போங்க பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாங்கள் எடுத்து வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கண்ணாடினாலும் நான் பார்த்து பார்த்து எடுக்கேன், இல்லைனா அப்படியே எடுத்துருவேன் நான் ஓகே. அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் கண்ணாடி ஃபுல்லாமே கண்ணாடி தான் ஓகேவா. ஓகே அதுக்கப்புறமா இங்கே ஒரு 4 கண்ணாடி கிளாஸஸ் இருக்குது. ஜூஸ் போடுறதுக்கு நாங்கள் இது யூஸ் பண்ணிப்போம், இல்லை அதுக்காக தண்ணி யூஸ் பண்ணணும்னா இதையும் யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பூன்லாம் கிடக்குது. அதுக்கப்புறமா ஒரு நெய் பாட்டில் இருக்குது. மேலே வந்து இந்த காஃபி குக்கர் யாராவது வந்தாங்க அப்படின்னா காஃபி அதில் தான் எடுத்துகிட்டு போவோம். இங்கே வந்து கொஞ்சம் கத்திரி, கோல், கரண்டி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். இதுலேயும் கரண்டி கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருப்போம். அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் டீ கப்பு, இதில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூஸ் வந்து ரெடி பண்ணும் போதே எடுத்துப்போம். அதெல்லாம் சும்மா அதை வந்து வச்சுருக்கோம், சும்மா அகலப்பாடி. இது வந்து புட்டு வச்சுருப்பாங்களே அதுக்காண்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் டீ கப்பு. ஓகே கீழே பார்க்கலாமா? ஓகே நாங்கள் கொஞ்சம் சில்வர் பாத்திரம் தான் வச்சுருக்கோம். அந்த குட்டி குட்டி பாத்திரம்லாம் வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி வச்சுருக்கோம். நாங்கள் என்னோடய ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேட், குட்டி குட்டி பிளேட்டுலாம் வச்சுருக்கோம். ஏதாவது கேக் இல்லை ஏதாவது யூஸ் பண்ணோம்னா அதை வச்சுப்போம். அப்புறம் அரிசி, நிறைய உப்பு வேணும்னா இதுலேருந்து எடுத்துப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பெருசாக போட்டு வச்சுருப்போம் நாங்கள், அதுக்காண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஸ்நாக்ஸு, இது ஸ்வீட்ஸ் ஓகேவா. நான் எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும், அதனால் நாங்கள் வச்சுருப்போம். இது வந்து குக்கர், அப்புறம் வாட்டர் கேன் இருக்குது, அதுக்கப்புறமா பானெல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் மொத்த மளிகை சாமானே இருக்கும். இதில் கொஞ்சம் பருப்பு, வத்தப்படி அந்த மாதிரி நான் ஏதாவது தேவைன்னா எடுத்துப்போம். இதுலேருந்து இதில் சீனிலாம் வந்து நிறைய கிடக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் இருக்குது. இதில் வந்து அந்த மாதிரி உப்பு ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். வெள்ளைப்பொடி, இது வந்து இந்த துணி தூக்குற பொடி, இது வந்து இந்த தாளிக்கிற பொடி, அதெல்லாம் வச்சுருக்கோம். பெரிய பெரிய தாளிக்கிற பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது. ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.